வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், இல்லை வந்து சோழி கேட்கணும், இல்லைனா வந்து கனவு பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் எண்ணை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்களே கால் பண்ணுவோங்க. இது கட்டணத்துக்கு உட்பட்டதுங்க. விருப்பம் இருந்தால் மட்டும் உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். குறைந்த கட்டணம் மட்டும்தாங்க. மல்லிகை மொட்டுக்கள் நிறைய உள்ள செடியை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இந்த மாதிரியான கனவு வருது அப்படின்னா உங்கள் மனசில் நீங்கள் ஏதாவது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைவேறப்போகுது. அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை அப்படிங்கிறத அறிவுறுத்தக்கூடியது தான் இப்படிப்பட்ட கனவு. அதுவே வந்து உங்களுக்கு அந்த மல்லிகை மொட்டு வந்து ஒரு திருமணமாகாதவங்களுக்கு வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வரன் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வரன் அப்படிங்கிறது நல்ல முறையில் அமையுங்க. இதுவே வந்து ஒரு திருமணமாகி புதிய தம்பதியர் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் கூடிய சீக்கிரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் இந்த தருணத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட வேணாம் அப்படிங்கிறத அறிவுறுத்தக்கூடியது தான் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட கனவுகள் வருது. இதுவே வந்து இந்த மல்லிகை மொட்டுகள் வந்து நீங்கள் எந்த தெய்வத்துக்கிட்டையாவது வந்து வேண்டுதல் வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க, அந்த வேண்டுதல் நிறைவேறாமலே இருக்கு ரொம்ப நாளாக, ஆனால் வந்து உங்கள் கனவுல வந்து திடீர்னு ஒரு அம்மன் சாமி வந்தோ இல்லை அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நமக்கு வேண்டுதலே இன்னும் நிறைவேறலையே, நம்ம எப்படி அதை வந்து நம்ம அந்த பிரார்த்தனையை வந்து செய்கிறது, நம்ம வேண்டுதல் நிறைவேறினாதானே நம்ம அந்த வேண்டனதை செய்ய முடியும் நம்ம நினைப்போம். ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மல்லிகை மொட்டும் வந்து கனவுல வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ஒரு சேர வரும்போது நீங்கள் வந்து என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிடுங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வேண்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து கால தாமதமாகுது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட நல்ல முறையில் ரொம்ப சிறப்பான முறையில் அது உங்களுக்கு வாய்க்க பெருக போகிறது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வர்றதுக்கான காரணங்க. ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம், அதே மாதிரி ஒவ்வொரு கனவு காணக்கூடிய நேரத்தை பொறுத்து அதனுடைய பலன்களும் மாறுபடுங்க. அதனுடைய நேரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அது எவ்வளவு நாட்களில் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி பாருங்கள். அந்த நேரத்தை நான் உங்களுக்காக சொல்கிறேன், எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். எந்த நேரத்தில் கனவு கண்டா பழிக்கும், எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை இதை அப்படியே கண்டினியூ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம காணக்கூடிய கனவுகளில் நேரத்தை பொறுத்து தான் அதனோட பயன்களும் அமையும்னு சொல்கிறாங்க. அதாவது சாயங்காலம் மாலை 6 மணிலிருந்து 8 மணி 9 மணிக்குள்ள காணக்கூடிய கனவு 1 வருடத்தில் வந்து பழிக்குங்க. அதே வந்து இரவு வந்து 9 மணிலிருந்து 11 மணிக்குள்ள நீங்கள் காணக்கூடிய கனவு 3 மாதத்தில் பழிக்கும். அதே இரவு 11 மணிலிருந்து 1 மணிக்குள்ள நீங்கள் காணக்கூடிய கனவு 1 மாதத்திலேயே பழிக்கும். 1 மணிலிருந்து அதிகாலை 3:30 அந்த டைமில் காணக்கூடிய கனவு 10 நாட்களில் பழிச்சிடுங்க. அதுவே அதிகாலை 3:30 6 மணிக்குள்ளே விடிய காலைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் காணக்கூடிய கனவு உங்களுக்கு உடனடியாக பழிக்கும் அப்படிங்கிறது கனவு சாஸ்திரத்தோட விதிமுறைகள்ங்க. கனவு காண்றது அப்படிங்கிறது பெரும்பாலும் பழிக்கிறது இல்லை, ஆனால் ஆள் மனதிலிருந்து நம்ம காணக்கூடிய கனவுகள் நிறைய பேர்த்துக்கு பழிக்கும். அப்போ கனவுகளை நம்ம ஒன்றி பார்ப்பதன் மூலமாகவே அது பழிக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்க.
உங்களுக்கு நேரம் தெரியல அப்படின்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருட காலத்துக்குள்ள அந்த கனவுனுடைய தாக்கம் இருக்குங்க. அதனால் அந்த கனவுனுடைய அர்த்தத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கனவு பலன்களை கமெண்டில் வந்து தெரியப்படுத்துகிறீங்க அப்படின்னா தெளிவாக தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய கனவு பலனில் வந்து நீங்கள் வந்து உடனுக்குடனே பதில் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்திலே வந்து ஜாயின் பட்டன் இருக்குது. அந்த ஜாயின் பட்டனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெசேஜ் உடனே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உடனே உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணவும் முடியுங்க. நம்மளுடைய லைவில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம், அது வந்து பெய்டு ப்ரமோஷனுங்க. நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கனவுக்கான பலன்கள் ரொம்ப தெளிவாக துல்லியமாக உங்களுக்காக சொல்லப்படுங்க. இது எங்கள் கிட்டே ஃபோனில் நேரடியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் அது வந்து பெய்டு தாங்க, பெய்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய விளக்கத்தை முழுமையாக தெளிவாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் கனவு பலன் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம், அதுவும் பெய்ட் பண்ணி தான் இருக்கணுங்க. நீங்கள் வந்து பெய்ட் பண்ணி தான் அதில் ஜாயின் பண்ண முடியும், அதாவது பணம் கட்டி தான் அதில் சேர்ந்து கொள்ள முடியுங்க. அது எவ்வளவோ என்ன அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து இந்த வீடியோக்களை கமெண்ட்லேயே தெரியப்படுத்துங்க, இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுடைய மெயில் ஐடி கொடுத்துருப்போம், அதில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்களே கால் பண்ணி அதை டீட்டெயிலாக சொல்லுவோங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் லைவ் போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.